வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாநில சட்டமன்றம் அது வந்துட்டு எப்படி செயல்படுது, சட்ட மேலவைனா என்ன, கீழவைனா என்ன, நம்மளோட இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த மாநிலங்களில் சட்ட மேலவை வந்துட்டு இருக்குது, எந்தெந்த மாநிலங்களில் சட்ட கீழவை மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எந்தெந்த மாநிலங்களுக்கு வந்துட்டு பொதுவான உயர்நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, உயர்நீதிமன்றங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 10வது வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் தொகுதி 1 இருக்க மாநில அரசு அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே வரும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன தகுதிகள் இருக்கணும், எப்படியெல்லாம் அவங்க நியமனம் பணிக்கு வந்துட்டு நியமனம் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும். இப்போ மாநில சட்டமன்றம் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வந்துட்டு கண்டிப்பாக சட்டமன்றம் வந்துட்டு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சட்டமன்றம் வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இருக்கும், ஒரு சில மாநிலங்களில் ஓரவை சட்டமன்றம் வந்துட்டு இருக்கும். ஈரவை சட்டமன்றம் அப்படின்னா என்னென்னா, சட்ட மேலவை கீழவை அந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை தான் வந்துட்டு ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. அந்த 28 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றங்கள் வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர், இந்த மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது. சரி, சட்டமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஒரு மாநில நிர்வாகத்தோட அதிகார மையமாக வந்துட்டு இருக்குது. மாநில நிர்வாகத்தோட அதிகார மையம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, சட்டமன்றத்தை தான் வந்துட்டு சொல்லுவோம். அதை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், சட்ட மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். சட்டமன்ற கீழவை அதில் வந்துட்டு இருக்கிற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா, நம்ம ஓட்டு போடுறது மூலமாக எம்எல்ஏலாம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டு இந்த கீழவையில் வந்துட்டு உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எதை பொறுத்தது அப்படின்னா, சட்டமன்ற தொகுதியை பொறுத்து தானே அமையும். சட்டமன்ற தொகுதி எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் வந்துட்டு சட்டமன்ற தொகுதி வந்துட்டு பிரிப்பாங்க. இப்போ இவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீழவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை மேக்ஸிமம் வந்துட்டு 500 இருக்கணும். அதாவது 500 சட்டமன்ற தொகுதிகள் தான் வந்துட்டு இருக்கணும் ஒரு மாநிலத்துக்கு. மினிமம் வந்துட்டு 60 இருக்கணும், குறைந்தபட்சம் 60, அதிகபட்சம் வந்துட்டு 500 வந்துட்டு மக்கள் தொகை அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி வந்துட்டு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதி எத்தனை அப்படின்னா, 234 சட்டமன்ற தொகுதிகள் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சட்ட மேலவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சட்ட மேலவையில் வந்துட்டு யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள் இவங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு மேலவை. நம்ம மேலவை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால இதை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ புக்கில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் பாருங்கள், மேலவை அப்படின்னா அதில் என்னென்ன இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. மேலவையில் இருக்கிற உறுப்பினர்கள் யாரால் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா, மறைமுக தேர்தல் மூலமாக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இப்போ மக்கள் பிரதிநிதிகள் கீழவையில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 1/3 உறுப்பினர்கள் வந்துட்டு கீழவையில் இருக்கணும், மேலவையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 40 குறைவாக இருக்கக்கூடாது, 40 குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டும் 36 மேலவை உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன். மற்ற ஈரவை சட்டமன்றம் இருக்கிற மற்ற 7 மாநிலங்கள்லேயும் வந்துட்டு மேலவை உறுப்பினர்கள் வந்துட்டு 40 மேலே தான் இருக்காங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் 36 மேலவை உறுப்பினர்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமன்றத்தோட பதவிக்காலம் எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு சட்டமன்றம் வந்துட்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா எவ்வளோ நாள் வந்துட்டு பதவி இருக்கும் அப்படின்னா, 5 வருஷம். 5 வருஷம் அப்படிங்கிறது நிலையான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில் ஏதாவது பிரச்சனை வந்து பெரும்பான்மை வந்துட்டு ஆளும் கட்சி இழந்துடுச்சு அப்படின்னா
சட்டமன்றம் வந்துட்டு கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சட்டமன்றம் கலைக்கப்படும் போது மேலவை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கலைக்க முடியாது, அது வந்துட்டு ஒரு நிரந்தரமான அவை. கீழவை வந்துட்டு நம்ம கலைக்க முடியும், கலைச்சிட்டு திரும்ப எலெக்ஷன் வைப்பாங்க, இல்லை யார் வந்துட்டு அடுத்த பெரும்பான்மையில் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்களில் 15 விழுக்காடு தான் அமைச்சராக வந்துட்டு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 36 அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதாவது 234 15% அப்படிங்கிறது 36 பேர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கு. இதுதான் வந்துட்டு சட்டமன்றம். அடுத்தது பொதுவாக சட்டமன்றம்னா என்ன, சட்டமேலவைனா என்ன, கீழவைனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட தமிழக சட்டமன்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழக சட்டமன்றத்தில் 235 உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க. 234 பேர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள், அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க. ஒருத்தரை வந்துட்டு யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன் பிரிவிலிருந்து ஆளுநர் வந்துட்டு நியமிப்பார். இதுவே வந்துட்டு நம்ம மேலே மத்திய அரசில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லோக்சபாவில் வந்துட்டு நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பூனை ஒப்பந்தம், காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் பூனை ஒப்பந்தம் போட்டோம் இல்லைங்களா. அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோர் அதுக்கப்புறம் பழங்குடியினருக்கான, அதாவது அட்டவணை பிரிவில் இருக்கிறவங்களுக்காக தனி தொகுதிகள் வந்துட்டு ஒரு சில தொகுதிகள்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கனால இந்த இடத்துல நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழக சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதோட தலைவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான் வந்துட்டு இருப்பார். இந்த சபாநாயகர், துணை சபாநாயகர் இவங்களை எங்கிருந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க இல்லைங்களா, 234 பேர், அதுலேருந்து 2 பேர்த்த தான் வந்துட்டு சபாநாயகர் அதுக்கப்புறம் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுப்பாங்க. ஆளுநர் வந்துட்டு இவங்களுக்கு ஆளுநர் வந்துட்டு நியமிப்பார். இவங்க தான் வந்துட்டு சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கிறவர், எனக்கு வந்துட்டு சபாநாயகர் பதவி வேண்டாம்ப்பா, என்னால் வந்துட்டு இதை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சபாநாயகர் பதவி மட்டும் பறிபோகாது, எம்எல்ஏ பதவியும் அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவே இப்போ கட்சியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த சபாநாயகர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு 14 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லணும், இவரை வந்துட்டு பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்துட்டு பதவி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டோ, இல்லை நான் பதவி விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோ சபாநாயகர் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இழந்தவங்க அப்படின்னா அந்த அமைச்சரவை வந்துட்டு கலையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சட்டமன்றம் கலைக்கப்படும் போது கூட அந்த சபாநாயகர் வந்துட்டு பதவி இழக்க மாட்டார். அடுத்தது வந்துட்டு எலெக்ஷன் நடந்து இன்னொரு கட்சி ஆரம்பித்து அவங்க வந்துட்டு புதுசாக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவரோட பதவி வந்துட்டு தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் சபாநாயகர் வந்துட்டு தன்னோட பதவியிலிருந்து விலகிட்டார் அப்படின்னா, அவரோட பொறுப்புகளை யார் கவனிப்பாங்க அப்படின்னா, துணை சபாநாயகர் வந்துட்டு கவனிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த தமிழக சட்டமன்றத்தில் இன்னொரு பிரிவு வந்துட்டு இருக்குது, என்ன அப்படின்னா கேபினெட் அமைச்சர்கள். இந்த கேபினெட் அமைச்சர்கள் யார் அப்படின்னா, இவங்க வந்துட்டு உண்மையான அதிகார மையம், அதாவது அமைச்சரவையினோட உட்கருவே இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு 2 வகையான குழுக்கள் வந்துட்டு இருக்கும், ஒரு குழு வந்துட்டு நிரந்தரமானது, இன்னொரு குழு வந்துட்டு நிரந்தரமில்லாதது அப்படின்ட்டு. நம்ம மத்திய அரசு அதிலேயே வந்துட்டு பார்த்தோம், இவங்க அமைச்சரவை குழு இருக்குது அப்படின்னா கேபினெட் அமைச்சர்களுக்கு கீழே துணை அமைச்சர்கள் அதுக்கப்புறம் இராசாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்துட்டு நம்ம தமிழக சட்டமன்றம் பற்றினது. அடுத்தது இப்போ சட்ட மேலவை அப்படின்னா என்ன, அதில் வந்துட்டு எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்துட்டு மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சட்ட மேலவை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அவை. சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும், அதாவது கீழவை உறுப்பினர்கள் வந்துட்டு பதவியிலேருந்து நீக்கப்பட்டாலும் கூட, இந்த நிரந்தர அவை உறுப்பினர்கள் வந்துட்டு நம்ம நீக்க முடியாது. அதோட பதவிக்காலம் எவ்வளோ வருஷம் அப்படின்னா, 6 ஆண்டுகள் வந்துட்டு இந்த சட்டமேலவை வந்துட்டு இருக்கும். அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னா, இப்போ சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இருக்காங்க, இப்போ 230 பேர் இருக்காங்க, இல்லை 400 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் 1/3 உறுப்பினர்கள் வந்துட்டு
இந்த மேலவை உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 40 குறையாமல் இருக்கணும். அது எக்ஸப்ஷன், ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் 36 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றி, அதாவது சட்ட மேலவையில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறத பிரிவு 171(1)ல் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்ட மேலவை நம்மளோட இந்தியாவில் 28 மாநிலத்தில் 7 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு சட்டமேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, இந்திய குடிமகனாக வந்துட்டு இருக்கணும், 30 நிரம்பியராக வந்துட்டு இருக்கணும், அவரோட பேர் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கணும், மனநிலை வந்துட்டு நல்லா இருக்கிறவராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்காவது கடன் வாங்கி கடன் திருப்பியெல்லாம் தராமலாம் இருக்கக்கூடாது. இதுதான் வந்துட்டு சட்டமேலவை உறுப்பினராக அவருக்குரிய தகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமேலவையில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. அந்த மாதிரி ஓய்வு பெறும்போது புதிய உறுப்பினர்களை கொண்டு அந்த இடங்கள் வந்துட்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாக்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்ட மேலவை கீழவை அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் 1986 தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா வந்துட்டு நிறைவேற்றப்பட்டு 1986 நவம்பர் 1 அந்த மசோதா வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது எம்ஜிஆர் காலத்தில். அதிலிருந்து தான் வந்துட்டு சட்டமேலவை அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த சட்டத்தின்படி, அதாவது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மசோதாவின்படி சட்டமேலவை நீக்கப்பட்டது அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்துட்டு கேட்கலாம். அடுத்து சட்டமேலவை தேர்தல், அந்த உறுப்பினர்கள் வந்துட்டு யார் தேர்ந்தெடுப்பாங்க, சட்டமேலவை உறுப்பினர்கள் பெரும்பாலும் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களாக இருப்பாங்க, உள்ளாட்சி உறுப்பினர்கள் பட்டதாரிகள் இவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சட்டமேலவையில் வந்துட்டு இருப்பாங்க. அதில் 1/3 உறுப்பினர்கள் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுப்பாங்க, 12/1 உறுப்பினர்களை வந்துட்டு பட்டதாரிகள் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க, 12/1 வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க, 3/1 வந்துட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க, 6/1 கலை அறிவியல் சமூக சேவை இருக்கு இல்லைங்களா, அதில் சிறந்து விலங்குகளை வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்கள்லாம் இதில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி இருக்கிறவங்க தான், உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து ஒருத்தரும், பட்டதாரியிலிருந்து ஒருத்தரும், பட்டதாரி ஆசிரியர்லேருந்து ஒருத்தரும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லேருந்து ஒருத்தரும், சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களிருந்து ஒருத்தரும், கலை அறிவியல் சமூக சேவை இதிலிருந்து ஒருத்தவங்களையும் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, சட்டமேலவையோட தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மேலவை உறுப்பினர்கள் வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம் இல்லைங்களா, இங்கே மேலே தேர்ந்தெடு 40 இருக்கணும் குறைஞ்சது, அந்த 40 2 பேர் தான் அவங்களே தலைவர், அதுக்கப்புறம் துணைத் தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேர்மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சட்டமேலவை தலைவரை. சட்டப்பிரிவு 169 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டமேலவை உருவாக்கம் நீக்கம் அது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, சட்டமேலவை உறுப்பினர்களோட வாக்கை பொறுத்து தான் அமையும். அவங்க எல்லாருமே ஓட்டு போடுறாங்க, அதாவது 3/2 இந்த சட்டமேலவை உருவாக்கலாம் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா சட்டமேலவை உருவாகும், இல்லை வேண்டாம் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறாங்க அப்படின்னா சட்டமேலவை நீக்கப்படும் நாடாளுமன்ற வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சட்டமேலவை பற்றினது. அடுத்தது சட்டமன்றம், நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை வந்துட்டு 4 பிரிச்சிருக்காங்க. சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நிர்வாகத்துறை, பரந்த அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட மத்திய, அதாவது இந்தியாவில் இருக்கிற துறைகளை வந்துட்டு 3 வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு துறை மேலே மாநில அரசு வந்துட்டு ஏதாவது சட்டம் வந்துட்டு இயற்றுது அப்படின்னா அது வந்துட்டு செல்லும். எது வரைக்கும் செல்லும் அப்படின்னா, மத்திய அரசு வந்துட்டு அதே துறை மேலே சட்டம் செலுத்துகிற வரைக்கும் மாநில அரசு செலுத்திய சட்டம் வந்துட்டு செல்லும். மாநில அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, மாநில அரசோட சட்டம் வந்துட்டு செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, நீட் எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்தோம். நீட் எக்ஸாமில் அதுபடி தான் வந்துட்டு இந்த மருத்துவ மெடிக்கல் ஷீட்டெல்லாம் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸாமெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்துட்டு இந்த ஏதாவது எக்ஸாம் வச்சு என்ட்ரன்ஸ் படியே வந்துட்டு மருத்துவ
இடமெல்லாம் ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் செல்லுபடி தான். எது வரைக்கும் செல்லும் அப்படின்னா, இல்லை இந்த நீட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், இதுபடி தான் வந்துட்டு ஒதுக்கீடுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு சட்டம் இயற்றிட்டாங்க அப்படின்னா, நம்ம மாநில அரசோட பர்மிஷன் நம்ம வந்துட்டு கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ அவங்க சொல்கிற சட்டம் வந்துட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிதி அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சட்ட மேலவை சட்ட கீழவை ரெண்டுமே இருக்கும் இருக்கிற பட்சத்தில் சட்டமன்ற கீழவைக்கு தான் வந்துட்டு பண விவகாரத்தில் அதிக உரிமை வந்துட்டு இருக்குது. அதாவது நிதி மசோதாலாம் தாக்கல் பண்ணுறது, மாநிலத்தில் ஏதாவது புதிய வரிகள் ஏதாவது விதிக்கணும் அப்படின்னா கீழவையில் தான் வந்துட்டு அதுக்கான உரிமைகள்லாம் இருக்குது, மேலவையில் அதை பற்றி எதுவுமே பண்ண முடியாது, மசோதாக்கள்லாம் ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சட்டமன்றத்தோட செயல்பாடுகள் வந்துட்டு நிர்வாகத்துறையை முழுமையாக கட்டுப்படுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க. நிர்வாகத்துறை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னா, இப்போ அமைச்சர்கள் அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி அமைச்சர்கள் வந்துட்டு நம்ம சட்டமன்றத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு துறையை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றியோ எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இல்லை எதிர்க்கட்சி அமைச்சர்கள் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம அமைச்சர்கள் வந்துட்டு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அமளி எழும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவேளை நம்பிக்கையில்லாத தீர்மானம் வந்துட்டு இந்த அமைச்சர்கள் மேலே வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பரந்த அதிகாரங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ சட்டமன்ற கீழவை சட்ட மேலவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு அதிகாரம் கீழவைக்கு தான் அதிகம், மேலவைக்கு வந்துட்டு அதிகாரம் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது நிதிநிலை அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்க, நிதிநிலை மசோதாலாம் வருது அப்படிங்கும்போது அதில் வாக்களிக்கிற உரிமை வந்துட்டு கீழவைக்கு தான் இருக்குது, மேலவைக்கு வந்துட்டு ஓட்டு போடுற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சட்ட மேலவை சட்டமன்றம் அதற்கான இது எல்லாமே. உங்களுக்கு இது பார்த்தாலே இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புக் எடுத்து ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். புக்கில் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே தியரி மாதிரி தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு அப்படியே பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது மட்டும் ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும். படித்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மாநிலத்தில் வந்துட்டு நீதித்துறை எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். நம்மளோட மத்திய இந்தியாவோட உச்சகட்ட நீதி அமைப்பு என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை தான் சொல்லுவோம். அதே மாதிரி மாநிலத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாவட்டத்துக்கு வந்துட்டு மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. 1862 கல்கத்தா, பம்பாய், அதுக்கப்புறம் சென்னை இங்கே எல்லாமே வந்துட்டு உயர் நீதிமன்றங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டு அதாவது ஒரு உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஒரு ஒரு மாகாணத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா மாகாணத்துக்கும் ஒரு ஒரு உயர்நீதிமன்றங்கள் வந்துட்டு அமைச்சிட்டு இருந்தாங்க. 1950 பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாகாணங்கள், அதாவது மாகாணம் அப்படின்னா மாநிலங்கள் தான், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாகாணங்களுக்கு வந்துட்டு ஒரு கோர்ட்டே போதும், இந்த ரெண்டு மாகாணங்களும் இந்த ஒரு உயர்நீதிமன்ற கோர்ட்டையே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம், அந்த ரெண்டுக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1956 ஏழாவது திருத்த சட்டம் வந்துட்டு வந்தது. அதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு அல்லது மூணு மாநிலம் அதுக்கப்புறம் ஒரு யூனியன் பிரதேசம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொது உயர் நீதிமன்றம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாகாணத்துக்கு ஒரு கோர்ட் இருந்தால் போதும்னாங்க. அடுத்தது ரெண்டு மூணு மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு கோர்ட் இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஏழாவது திருத்த சட்டத்தின்படி ரெண்டு அல்லது மூணு ஸ்டேட்டு ஒரு யூனியன் பிரதேசம் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொது நீதிமன்றம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1862 June 26 விக்டோரியா மகாராணி என்ன கொடுத்தாங்க நம்மளுக்கு, காப்புரிமை கடிதம் வந்துட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா. அதன்படி சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த மூணு இடங்களில் வந்துட்டு உயர்நீதிமன்றங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டது. அதன்படி இந்த சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் தான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற ரெண்டாவது பெரிய நீதிமன்ற வளாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதல் பெரிய நீதிமன்ற வளாகம் எது அப்படின்னா லண்டனில் இருக்குது. அந்த லண்டனுக்கு அப்புறம் ரெண்டாவது பெரிய நீதிமன்ற வளாகமாக சென்னை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
இப்போது நம்ம எடுத்துக்காட்டு வந்துட்டு ஒரு சில மாநிலங்கள், அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி உயர் நீதிமன்றங்களை ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சாப், ஹரியானா இந்த ரெண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாநிலங்கள். சண்டிகர் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசம். இந்த மூணு, இந்த ரெண்டு ஸ்டேட்டு, இந்த யூனியன் பிரதேசம், இதுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா சண்டிகரில் தான் வந்துட்டு இருக்குது. இந்த மூணு, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இந்த மூணுக்குமே வந்துட்டு சண்டிகர் உயர்நீதிமன்றம் வந்துட்டு பொதுவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவுஹாத்தி அப்படிங்கிற இடத்துல உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா. அந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஏழு மாநிலங்களுக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழு மாநிலங்களுக்கு வந்துட்டு உயர்நீதிமன்றமாக அதுதான் செயல்படுது. என்னென்ன அப்படின்னா அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், இந்த ஏழு மாநிலங்களுக்கும் கவுஹாத்தியில் இருக்கிற நீதிமன்றம் தான் பொதுவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு டெல்லி. டெல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம்தான், ஆனால் அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் ஒரு தனி உயர் நீதிமன்றம் இருக்கலாம், மாநிலமாக இருந்தாலும் தனி உயர் நீதிமன்றம் இருக்கலாம், இல்லை ரெண்டு மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஏழு மாநிலங்கள் இருந்தாலும் அதற்கும் எல்லாம் சேர்த்து ஒரே உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா மாநிலத்துக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நீதிபதிகளோட எண்ணிக்கையை யார் வந்துட்டு தீர்மானிப்பாங்க அப்படின்னா நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னா 25 உயர் நீதிமன்றங்கள் வந்துட்டு இருக்குது. எதையும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா 2019 ஜனவரியில் அமராவதி அப்படிங்கிற இடத்துல ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட புதிய நீதிமன்றத்தையும் சேர்த்து 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் நியமனம் குறித்து சட்டப்பிரிவு 216 வந்துட்டு நமக்கு விளக்குது. அந்த நீதிபதிகளுக்கு வந்துட்டு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் அவங்களோட பதவிக்காலம், இது எல்லாமே வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பாடத்திலே வந்துட்டு பார்த்துருக்கோம். அடுத்தது அந்த நீதிமன்றத்துக்கு வந்துட்டு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையறை. தனக்கே உரிய நீதி வரையறை எப்படி அப்படின்னா என்னென்னா தங்கிட்ட டைரெக்டாக வர வழக்குகளை வந்துட்டு விசாரிக்கிறது. உச்ச நீதிமன்றம் அப்படின்னா ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது குற்றவியல் வழக்கு வருதுன்னா அதை வந்துட்டு குற்றவியல் வழக்கில் இந்திய அரசுக்கு எதிராக ஏதாவது வழக்குகள் வரும்போது அதை வந்துட்டு விசாரிப்பாங்க அந்த தனக்கே உரிய நீதி வரையறையின் கீழே. இப்போ மாநிலத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சென்னை, மும்பை, கல்கத்தா இந்த மூணு உயர்நீதிமன்றங்களும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கிற உரிமை வந்துட்டு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாகாண நீதிமன்றங்கள், மற்ற மாகாண நீதிமன்றங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லை வந்துட்டு இருக்குது. அதாவது தனக்குரிய எல்லையில் 2000 ரூபா இல்லை அதுக்கு மேலே வர குற்றவியல் வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொதுவான வழக்குகள், இந்த உயில், ஏதாவது திருமணம், இந்த முக்கியமான வழக்குகள், அதை எல்லாமே வந்துட்டு விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தனக்கே உரிய நீதி வரையறையின் கீழே அந்த சென்னை, மும்பை, கல்கத்தா இங்கே தான் வந்துட்டு மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்முறையீட்டு வழக்குகள் என்னென்ன மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்க முடியும் அப்படின்னா உரிமைகள், குற்றவியல் வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும். இப்போ இராணுவ தீர்ப்பாயத்தில் ஆயுத வழக்கு தொடர்பாக ஆயுத வழக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி விசாரிக்கிற உரிமை வந்துட்டு உயர்நீதிமன்றத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவும் கூட ஒரு முக்கியமானது தான். எந்த வழக்குகளை வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது மேல்முறையீட்டு முறையில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இராணுவ வழக்குகளை வந்துட்டு விசாரிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பேராணை அதிகாரங்கள். பேராணையும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பேராணை அப்படிங்கிறது நம்ம எதில் வந்துட்டு பார்ப்போம், சட்டப்பிரிவு 32 வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட உரிமை வந்துட்டு மறுக்கப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை வந்துட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சட்டப்பிரிவு 226 என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மறுக்க போதும் மறுக்கும்போது மட்டும் இந்த நீதி பேராணை வந்துட்டு அறிவிக்கப்படணும் அவசியம் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அதுதான் வந்துட்டு சட்டப்பிரிவு 226 வந்துட்டு சொல்லியிருக்கு. சட்டப்பிரிவு 32 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நீதி பேராணை பற்றி அதிகாரங்கள் வந்துட்டு சொல்லுது. உச்சநீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் இருக்கோ அதுவே தான் உயர்நீதிமன்றங்களுக்கும் இருக்குது. சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தை விட உயர்நீதிமன்றத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த பேராணை வழங்குற உரிமை வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எது எதுக்கு அப்படின்னா, அடிப்படை உரிமை சாதாரண சட்டமீறலுக்கும் கூட நீதி பேராணை வந்துட்டு வழங்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த அடிப்படை உரிமைகள் மீறினா மட்டும்தான் வந்துட்டு அந்த நீதி பேராணை வந்துட்டு வழங்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. நீதி பேராணை வந்துட்டு 5 வகையாக பிரிக்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா, இப்போ சட்டத்திற்கு புறம்போ ஒருத்தவங்களை வந்துட்டு கைது செஞ்சு வச்சுட்டாங்க, எங்கே வச்சுருக்கோம், ஜெயிலில் எங்கே வச்சுருக்கோன்னு சொல்லலை அப்படின்னா, நம்ம வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டோம் அப்படின்னா, ஒரு நாளுக்குள்ளே, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க, 24 மணி நேரமாக 48 மணி நேரமாக எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் அந்த ஒரு நாளுக்குள்ளே அவங்க வந்துட்டு கொண்டு வந்து அவங்கள அந்த கேஸ் போட்டாங்க இல்லைங்களா, அந்த கைது செஞ்ச குற்றவாளி வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு ஒப்படைக்கணும். அப்போது அவர் எந்த குற்றமும் செய்யலை அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு விடுதலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா, இப்போ தனக்கு கீழே இருக்கிற கீழ் நீதிமன்றங்களுக்கு ஏதாவது பணிகள்லாம் தடைபட்டிருக்கு, ரொம்ப நேரம் ஏதாவது கேஸெல்லாம் இழுத்துட்ருக்கு அப்படிங்கும்போது, அந்த பணிகளை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்துட்டு தனக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்களுக்கு வந்துட்டு உத்தரவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா, கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்துட்டு அதிகார எல்லையை வந்துட்டு கொடுக்கறது. இந்த உன்னோட அதிகாரம் இவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே நீ செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றங்களுக்கு சொல்கிறது. ஆவணக்கேற்ப நீதி பேராணை அப்படின்னா, இப்போ கீழ் நீதிமன்றத்திலிருந்து ஏதோ ஒரு வழக்கு வந்துட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, அது சம்பந்தமான ஆவணங்கள் என்ன இருக்குது, கோப்புகள் என்ன இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கீழ் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு பேராணை வந்துட்டு அனுப்புறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா, பொது பதவிக்கு வந்துட்டு தவறான ஒருவர் வர்றதை இது தடுக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. பொது பதவிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு கல்வி தகுதி இருக்கணும், எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது தவறான முறையில் வர்றதை தடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த தகுதி வினவும் நீதி பேராணை வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணக்கேற்பு பேராணையின் மூலமாக நம்ம எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த ஆவணங்கள்லாம் வந்துட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அடுத்தது சட்டமன்றத்துக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டு என்னென்ன மேற்பார்வை அதிகாரம் இருக்குது அப்படின்னா, இராணுவ நீதிமன்றங்களை இது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற மற்ற கீழ் நீதிமன்றங்கள், அதாவது மாவட்ட நீதிமன்றம், கிளை நீதிமன்றங்கள் அதில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு என்னென்ன ஆவணங்கள் இருக்குது, பயிற்சிகள் என்னென்ன கொடுக்குறாங்க, பதவிகள் என்னென்ன இருக்குது, யார் யார் வந்துட்டு வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கணக்கு பார்க்குறது. அப்புறம் ஷெரீஃப், எழுத்தர்கள், அலுவலர்கள், சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான கட்டணம் எல்லாம் செலுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த உயர்நீதிமன்றத்தோட வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற கீழ் நீதிமன்றங்களை முழுசாக கட்டுப்படுத்துது, அதாவது அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு, நியமனம், விடுமுறை, டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே வந்துட்டு உயர்நீதிமன்றம் தான் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளோட பதவி உயர்வு, லீவு, அதை பற்றியெல்லாம் இவங்க எதுவும் பேச முடியாது. அதுக்கு வந்துட்டு நம்ம உச்சநீதிமன்றத்திட்ட தான் வந்துட்டு கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றம் தனக்கு கீழே இருக்கிற சார் நீதிமன்ற வழக்குகள், அதாவது நிலுவையில் இருக்கிற சார் நீதிமன்ற வழக்குகளை முழுமையாக விசாரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இது முக்கியமானதுங்க, உயர்நீதிமன்றத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா, ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு ஏதாவது வழக்குகளோ இல்லை கிளை நீதிமன்றங்களோ மாவட்ட நீதிமன்றங்களோ இந்த மாதிரி என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதை வந்துட்டு அச்சிட்டு தன்னோட இதில் வந்துட்டு பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்துட்டு வச்சுக்குவாங்க எல்லா தீர்ப்புகளையும் சான்றிதழாக. ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் ஏதாவது அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அந்த பேப்பர் தான் வந்துட்டு பேசும், டாக்குமெண்ட் தான் பேசும் அப்படிங்கிறதுனால. அதனாலேயே உயர்நீதிமன்றத்திற்கு இன்னொன்று பேர் இருக்குது, என்ன அப்படின்னா, பதிவேடுகளின் நீதிமன்றம் அப்படின்னு. ஸோ பதிவேடுகளின் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி எதை அழைக்கிறோம் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தை தான். அடுத்தது நீதி புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்னா என்னென்னா, இப்போ மத்திய மாநில அரசு வந்துட்டு ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னா, அந்த சட்டம் வந்துட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதா இல்லை சாதகமாக தான் இருக்கா அப்படிங்கிறத ஆராயிறது தான் வந்துட்டு நீதி புனராய்வு அதிகாரம். ஆனால் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் நீதி புனராய்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே, அதாவது அந்த சொல்லே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
சட்டப்பிரிவு 226 227 படி உயர்நீதிமன்றம் வந்துட்டு நீதி புனராய்வு வந்துட்டு செய்கிறதுக்கான அதிகாரம் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 1976 42வது திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட நீதி புனராய்வை வந்துட்டு குறைச்சி தடை செஞ்சுது, குறைக்கவும் செஞ்சுருக்கு தடையும் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் திரும்பவும் 1977 44வது திருத்த சட்டத்தின்படி அந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கியிருக்கு. இது ரொம்ப முக்கியம். உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு பற்றி எந்த சட்டப்பிரிவு சொல்லுது? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி எந்த எது வந்துட்டு தடை செய்யப்பட்டது? 1977 44வது திருத்தத்தின்படி என்ன அதிகாரம் வந்துட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டது? பதிவேடுகளின் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வந்துட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீதி பேராணை வழங்குற உரிமை வந்துட்டு எந்த நீதிமன்றத்துக்கு வந்துட்டு அதிகம், உச்ச நீதிமன்றத்திற்கா இல்லை உயர்நீதிமன்றத்திற்கா? எந்த சட்டப்பிரிவினோட கீழே உயர்நீதிமன்றத்துக்கும் வந்துட்டு நீதி பேராணை வழங்குற அதிகாரம் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இராணுவ, அதாவது இராணுவ தீர்ப்பாயம் அதை பற்றின வழக்குகளை வந்துட்டு விசாரிக்க முடியாது. அவ்வளோதான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். நான் புக்கில் என்னென்ன வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்னோடய நோட்ஸ் வந்துட்டு இதில் இருக்கிறது ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டு, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் புக்கில் இருக்கிறது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தெளிவாக புரியும், எக்ஸாமில் வந்துட்டு மறக்கவே மறக்காது. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம Group 1, Group 2, Group 4 எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பொதுவான டாபிக். ஸோ எல்லாருமே வந்துட்டு படிக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். டெலகிராம் குரூப் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன், டெஸ்ட் என்னென்ன வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பிளானெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு டெலகிராம் குரூப்பில் தான் வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.